மதம் என்று சொல்வதை விட தர்மம் என்பது ஆழமான பொருளை கொண்டுள்ளது. அதுதான் சனாதன தர்மம். பாரத தேசத்தின் கலாச்சாரத்தை பூமி தாய் போல் பாவித்து எவ்விதத்திலும் கெடுதல் செய்யாமல் போற்றி பாதுகாக்க வேதம் படித்தவர்களால் தான் முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டில் இது அழுத்தம் திருத்தமாக தற்போது சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கா? நான் தொலைவில் இருந்து பேசுறேன், யாருக்கு குறுக்கிட வேணாம், என்னுடைய கருத்துக்கு வாய்ப்பு அளிங்க. ஒற்றுமையில் வேற்றுமை பார்ப்பது திராவிட இயக்கத்தவர்களுடைய சிந்தனை, வேற்றுமையில் ஒற்றுமை பார்ப்பது சனாதனத்துடைய சிந்தனை. இந்த நாடு பாரத நாடு கலாச்சார ரீதியிலாக இணைக்கப்பட்டிருக்கிறது, பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடு இணைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் பெரும்பான்மையாக இந்த மக்கள் இந்து பெருமக்களாக இருக்கின்ற காரணத்தால் சகிப்புத்தன்மையோடு சிறுபான்மையை சார்ந்து இருக்கக்கூடிய மதத்து பிரிவினர்கள் கூட பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழ்நிலைக்கு அடிப்படையே இந்த சனாதனம் என்கின்ற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, வாழ்வியல் நெறி. இவர்கள் இந்த வர்ணம் என்கின்ற ஒரு பெயரை சொல்லி எங்களை ஆண்டான் அடிமைகளாக ஆக்கியது இந்து மதம் என்று சொல்லி இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே பிரச்சாரம் செய்யக்கூடிய, சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் வழிகள் எல்லாம் போலி போராளிகள். நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்தில் நான்கு பிரிவினராக பிரித்தது என்று சொல்லக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய சனாதனம் இன்றும் இருக்கிறது. அது இந்துவுக்கு எதிராக இப்ப பேசுறவங்க எல்லாருமே போலி போராளிகளா? குறுக்கிட வேணாம். இல்ல இல்ல, நான் இதை தெளிவுபடுத்திக்கணும் இல்லையா? இல்ல, நீ என் நேரத்தை தயவுசெய்து திருடாதீங்க, நான் முழுமையா பேசி முடிக்கிறேன், அப்புறம் சந்தேகம் என்ன கேளுங்க, ஓகேவா? இல்ல இல்ல, நீங்க முழுவதுமா பேசலாம், ஆனா அப்ப தெளிவுங்கறது நான் அப்பப்ப கேக்கணும் இல்லையா? நான் நீங்க மத்தவங்க பேசும்போது எல்லாம் தெளிவு பெறுங்க. இப்ப ஞானஸ்நானம் பெற்ற இயேசுநாதர் மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்ப இது இதுலயே உங்களுடைய ஆதிக்கம் தானே சார் தெரியுது? இதுலயே ஒரு ஆதிக்கம் தானே செய்யுது? நான் நீங்க சொல்றத கேட்கணும் அப்படிங்கறது ஒரு ஆதிக்க மனப்பான்மை இல்லையா? நான் சொல்ல வேண்டிய கருத்து இடம் இருச்சா அதுக்கு வந்து நான் எதிர்மணி ஆற்றத்தா செய்வேன், புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எஸ்சிபிசி திருடர்கள் சொல்லிருக்கணுமா? இந்த டிபேட் அப்புறம் நான் வந்து யாரும் பேசாம பண்ணிடுவேன். ஆளுநர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் என்ன நீங்க சொல்லுங்க, ஏழு பேர் விடுதலை, ஏழு தமிழர் விடுதலை, ஏழு கொலகாரன்னு சொல்லுங்க. அப்ப ஜெயில இருக்க ரொம்ப பூர அமெரிக்க காரணம், ரஷ்யா காரணமா? ஒரு ராஜீவ் காந்தி பிரதமரை கொண்ட கொலகாரன போய் நீங்க தமிழர் பொங்குதா? அப்படியே கொலை கொலை வன்மையா கண்டிக்கக்கூடிய தவறான வார்த்தைகள் எல்லாம் வந்து திரும்பி சொல்லுங்க. ஏழு தமிழர்கள் தான் கொலையாளிகள் கிடையாது. அப்ப ராஜீவ் காந்தி கொல்லமா? அப்ப ஜெயில இருக்க ராஜீவ் காந்தி கொன்னாங்கன்னு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றத சொல்லுங்க. ஏழு தமிழ் நீட்டு தேர்வு ரத்துன்னு சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏமாத்துனது யாரு? ஸ்டாலின் தானே. மணியம்மை இருங்க, அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கான பதில நீங்க கண்டிப்பா சொல்லலாம். நீனு தங்கச்சி ஏன் அவ்வளவு கொதிக்கிறீங்கன்னு புரியல எனக்கு. சொல்லுங்க. இல்ல நீங்க எல்லாம் பேசுங்க, நான் அமைதியா இல்ல, நான் இந்த விவாதம் முழுக்க அமைதியா இருக்கேன், நீங்க பேசிட்டே இருங்க. இல்ல பேசுங்க, பேசுங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க. நான் பேச விரும்பல மாட்டேன், நான் அமைதியா அந்த விவாதத்துல இருக்கேன், நீங்க என்ன பேசுங்க. இல்ல பேசுங்க சார், பேசுங்க. என்ன கருத்து சொல்லணுமோ என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் பேச விரும்பலன்னு. நீங்க முழுமையா இருங்க, நான் அமைதியா இருக்கேன். இல்ல அவங்க பேச மாட்டாங்க, நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, ஐயோ நீங்க பேச ஏவளோ பேசுறாங்க, அத நீங்க கண்டிக்கணுமா இல்லையா, நெறிப்படுத்தணுமா இல்லையா? இல்ல நீங்க எதுவுமே குறுக்கிட கூடாதுங்கறீங்க, சின்ன விஷயம் கூட கேட்க கூடாதுங்கறீங்களே. நீங்க நான் வேண்டுகோள் வச்சு தான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல எல்லாருமே வந்து அது மாதிரி இணைப்புலயும் வந்திருக்கிறாங்க. நம்ம இடையில வரும்போது ஏதாவது ஒரு வார்த்தைகள் வரும்போது நம்ம வந்து கேக்குறது சரிதான். இதே போல குறிப்பு
மத்தவங்க பேசும்போது எல்லாருக்கும் கேட்கப்பட்டா சார், நீங்க சொல்லலாம், உங்களுடைய கருத்தை சொல்லலாம், நம்மளே விவாதம் எல்லாம் வேண்டாம், நீங்க சொல்லுங்க. இது கருத்து விவாதம் தானே தவிர நம்ம வந்து தனிநபர் வார்த்தை விவாதம் கிடையாது. நீங்க சொல்லுங்க. தனிநபர் வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமா இருக்குல்ல, கவர்னர்னவருக்கு மதிப்பில்லாதவங்களா? என்ன கவர்னர் பேசுறீங்க? கவர்னர் மாளிகை வாட்ச்மேன் தகுதியோட பராது பேசுற ஆளுலாம் என்ன பேசுறீங்க நீங்க? என்ன அறிவாளத்துடைய ஆபீஸ் பாய் அவரு? இதே அதிகாரம் இல்லாத கவர்னர் எதுக்கு நீங்க போய் பெட்டிஷன் கொடுத்தீங்க? அதே ரவிட்ட போய் ஏழு தமிழர் விடுதலை ஏழு கொலையாரனை பத்தி பேசுங்க. ஏழு கொலையாருன்னு சொல்லுங்க. இந்த நாடு முழுமைக்கு ஒன்னா இருக்குன்னு நாங்க சொல்லி பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பாங்களா? இன்னைக்கு எஸ்சி பிசி ஓசி எஃப்சின்னு வச்சிருக்கீங்களா? இதைத்தான் அன்னைக்கு அவன் சொல்றான் நாடு வரணும்னு சொல்லி. இன்னைக்கு அதே நிலை இருக்குல்ல. இதுதான் ஆராசா வந்து அமைச்சராக இருந்த பொழுது ஊழல் செய்து விட்டார் என்று பழிவாங்கிட்டு சொல்லும்போது எஸ்சி என்கின்ற காரணத்திற்காக பழிவாங்கப்படுகிறார் கலைஞர் சொன்னாரா இல்லையா? என்ன நீங்க சமத்துவம் சமூக நீதி பேசுறீங்க? ஏத்த பங்காரடியில காலடியில எங்க அமைச்சர் கே என்ன உட்கார்ந்தாரு, அது என்ன ஆதிக்கம் இல்லையா? அது சனாதன புத்தி இல்லையா? சங்கராச்சாரியார்கிட்ட போய் உட்கார்ந்தா வந்து ஐயர் எதிர்ப்பீங்க, பிராமணர் எதிர்ப்பீங்க, இவரை சொல்லுங்களேன். நீங்க பேசுங்களேன். நீங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குமா? இந்த நாட்டுலதான் நீங்க வந்து எவ்வளவு சித்தாந்தம் பேசலாம். திராவிட இயக்கங்கள் கருத்துக்கு நாங்க ஆதரிக்கிறோம், மறுக்கல. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொல்லுவார்கள் அவர்கள். ஏன் அடையவில்லை திராவிட நாடு? இவர்கள் இந்த பிரிவினை எண்ணத்தோடு மஞ்சள் அஞ்சத்தோடு பேசக்கூடிய பேச்சு ஆளுநர் என்பவர் ஒரு அரசாங்கத்துடைய பிரதிநிதி. பன்னார்லால் புரோகித் இருந்தபொழுது கருப்பு கொடி காட்டு அந்த கழிவறையில எட்டி பார்த்தார் சொல்லி கேவலமான அரசியல் செய்த திமுக நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க வந்து என்னவெல்லாம் பேசலாம், எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. எங்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவர், நான் மதிக்கிறேன் எங்க முதலமைச்சர், நான் கருத்தியல் ரீதியாக மாறுபடுகிறேன். இருந்தாலும் கூட ஒரு சித்தாந்தத்தை பேசக்கூடிய முதலமைச்சராக எப்படி இருக்கலாம் அவரு? முதலமைச்சர் அல்லாவை மதிக்கிறார், இயேசுவை மதிக்கிறார், எங்களை மதிக்கிறார். இது கேட்டா நாங்கள் மதவாதி? இது மதவாதியா நாங்க? என்னங்க, ஒரு ஆளுநர் என்பவர் அரசாங்கத்துடைய கைப்பாவை அல்ல, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர். அதுதான் உண்மை. நீங்க அவரை போய் பேசுறதுதான் சனாதனம். சனாதனம் வாழ்க்கை நெறிமா, ஒவ்வொரு மதமும் சொல்லக்கூடிய மத கடமைகள், இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய குரான் சொல்றது மாதிரி வாழ்வியல் நெறி, அது சனாதனம். என்னன்றது நான் சொல்லணும். ஆமா, அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி பிரச்சாரத்தை தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் வந்து ரொம்ப இயல்பா அமைதியா மத்தவங்க பேசும்போது நான் பேசவே மாட்டேன், முழுமையா செவிமடுக்கிறேன். நான் என்னுடைய நேரத்துல நீங்க குறுக்கிடாதுங்கிற விஷயத்தை தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிய விஷயங்களை தவறிவிட்ட காரணத்தால் திசை திருப்பக்கூடிய வேலையை செய்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் எழுத்தாளர் பிரபாகர் சொல்லியது போல, மத்திய அரசாங்கத்தை இவர்கள் ஒன்றிய அரசு என்று அழைப்பார்களே ஆனால் தமிழக அரசை மனநலம் குன்றிய அரசு என்று நாங்கள் அழைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் செய்யறது எல்லாமே இந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கு எதிரானதாக செய்யணும் அப்படிங்கிறதா, திராவிடத்தை வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிரட்டலா இதை எடுத்துக்கலாமா? திராவிடம் என்கின்ற சொல்லாடலை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்பது கிடையாது. திராவிட சிந்தனை தமிழக மண்ணில் இல்லாமல் போய்விட்டது. காரணம் சொல்கிறேன், மேன்மைமிகு ஆளுநர் அவர்கள் பேசிய அந்த சனாதனத்தை பாதுகாப்போம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தமிழில் சொல்லக்கூடிய நான்மறை வேதங்கள் சொல்லிய விஷயம்தான். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வர்ண பாகுபாடு, சாதி பிரச்சனை என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புளித்து போய்விட்ட விஷயம். இன்று எதுவுமே இல்லை. விஷயத்திற்கு நான் மீண்டும் வருகிறேன். கவர்னர் பேசியது மிக மிக சரி. காரணம் சொல்கிறேன், நம்முடைய அவ்வை பாட்டி சொல்லியது சனாதனம், நம்முடைய திருமூலன் சொல்லியது சனாதனம். ஏன்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று திருமந்திரத்திலே திருமூலன் சொல்லுகிறான். இது சனாதனம். ஆழிமலை கண்ணா ஒன்றும் நீ கைகரைவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தியரின் ஆண்டாள் பிராட்டி சொல்லக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் சனாதனம். இங்கு அங்கு 4000 திவ்ய பிரபந்தங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சனாதனம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல சொல்லுகிறார்கள், உளன் எனில் உளன், இளன் எனில் இளன். அப்படி உள்ள இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறது, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது. கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டவர்களை கூட இந்த சனாதன மதத்திலே அவருடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், மறுக்கவில்லை. அவர்களை கூட ஜாப்பாளி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது விஷயம் என்னன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிடம் என்கின்ற சொல், சனாதன எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை, திராவிட தேசம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வார்த்தைகள் சொல்கிறேன். கேரளத்தில் நாங்கள் சனாதனத்தை வேறு இருப்போம் என்று சொல்லி இவர்களால் பேச முடியுமா? ஆந்திரத்தில் பேச முடியுமா? கர்நாடகத்தில் பேச முடியுமா? ஏன் இவர்கள் திராவிடத்தை போற்றி துதிக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்பு வரை தமிழர் தமிழர் என்று சொல்லுவது, தமிழா இன உணர்வுக்குள் என்று சொல்லுவது,
வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்கின்ற பொழுது நான் திராவிட ஸ்டாக் என்று சொல்வது, உள்ளாட்சி நகர்மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு திராவிட மாடல் என்று சொல்வதெல்லாம் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய இரட்டை நிலைப்பாடாக நான் பார்க்கிறேன். இப்போது மேன்மை மிகுந்த ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்திய போது, இவர் போன்ற ஒரு முதலமைச்சர் உண்டா என்று சொன்ன பொழுது, ஆகா ஓஹோ என்று இவர்கள் போற்றிய அதே ஆளுநர் தான் இன்று இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக சொன்ன உடனேயே ஆட்டுக்கு தாடி தேவையா நாட்டுக்கு கவர்ந்து தேவையா என்று பழைய பஞ்சாங்கத்தை பழைய பல்லவியை இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிய சொல்ல மட்டுமல்ல, இந்த திராவிட இயக்கத்தவர்களுக்கு சனாதனம் என்று சொல்லக்கூடிய இந்த மதத்தினுடைய இந்து மதத்தை மட்டுமே எதிர்க்கக்கூடிய போக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேற எந்த விதமான போக்கிடமும் கிடையாது. மதத்தில் அனைத்து மதங்களிலும் மூட நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியது இந்து மத எதிர்ப்பு மட்டுமே இவர்கள் பாஷையில் திராவிடம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நான் ஆளுநர் குறித்தோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களோ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட சிந்தனை சமூக நீதி சிந்தனை நாடு முழுமைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இப்போது நடைபெற்று முடிந்த இந்த 5 மாநில தேர்தல்களில் வெற்றியே அதற்கு சாட்சியாக இருக்கும். நான் ஐயா ஸ்டாலின் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் சனாதன எதிர்ப்பு பேசுங்கள், நீங்கள் இந்து மதத்திற்கு எதிராக பேசுங்கள், ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுதெல்லாம் எங்கள் கட்சியிலே 1.5 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதும், தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் இந்து எதிர்ப்பு என்று சொல்லாமல் நாங்கள் ஒன்றே குலம் என்று ஒருவனே தேவன் என்று அண்ணா அன்றே சொன்னார் என்று சொல்லக்கூடிய செய்தியை எல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் வசனம் மாற்றக்கூடிய வசனகர்த்தா வாரிசுகள் என்பதை பறைசாட்டுகிறது. இவர்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள் என்கின்ற காரணம் ஏன் சொல்கிறேன் என்று சொல்கிறேன், மசூதிக்கு செல்கிறார்கள் முல்லாவை மதிக்கிறார்கள் குல்லாவை மதிக்கிறார்கள், சர்ச்சுக்கு செல்கிறார்கள் பாதிரியை தொழுகிறார்கள் இயேசுவை போற்றுகிறார்கள் கேக் சாப்பிடுகிறார்கள், எங்கள் இந்து திருக்கோவில்களுக்கு வர மறுக்கிறார்கள் அரசாங்கம் மதசார்பற்ற அரசு எங்கள் இந்து திருக்கோவில்களை வைத்துக் கொண்டு நல்லாக செயல்படுகிறது, இந்து சமய அறநிலையத்துறை தான் எங்களை ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு தீண்டாமையை உருவாக்குகிறது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கின்றேன். பகவானுக்கு முன்னால் இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற சிந்தனையை பாகுபடுத்தக்கூடிய போக்கை அறநிலையத்துறை செய்கிறது. 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு தரிசனம், 500 கொடுத்தால் அடுத்த தரிசனம், 100 கொடுத்தால் தரிசனம். நீதி கட்சியினுடைய வாரிசுகள் எப்பொழுது கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இருக்கிறது ஆன்மீகத்தின் வாரிசுகள் தான். ஆகவே இந்த கட்டண தரிசனத்தை எதிர்க்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்ற செய்தியை நான் பதிவிடுகிறேன். நாங்கள் யார் மீது வெறுப்புணர்ச்சி அற்றவர்கள், மீண்டும் சொல்கிறேன், யார் மீதும் நாங்கள் சித்தாந்த ரீதியில் கொள்கை ரீதியில் மாறுபடுகிறோம் ஒழிய வெறுப்புணர்ச்சி அற்றவர்கள் எங்களை பார்த்து மதவெறியர்கள் என்பதும் RSS ஒன்றும் இந்த நாட்டுக்கு எதிரான இயக்கம் அல்ல. RSS இந்த நாட்டுக்கு பாடுபடக்கூடிய தேசபக்தர்களுடைய இயக்கம். ஆமா, திராவிட இயக்கம் மனித குலத்துக்கு எதிரான ராஜீவ்காந்தியை கொலை செய்தது நியாயப்படுத்த ரெண்டு பேரும் ராஜீவ்காந்தியை கொலைப்படுத்தினதை நீங்களும் வைத்தியலிங்கம் ஐயாவும் நியாயப்படுத்துறீங்க. நீங்க அப்ப வந்து நீங்க சேர்ந்தவர்களா நாங்க சேர்ந்தவர்களா? ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களை அவர் ஓடி ஒளியவில்லை, தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார், தண்டனை அனுபவித்தார். ஆனால் இவர்களை போல குற்றம் செய்துவிட்டு கருணை வேண்டும் நடிக்கக்கூடிய சொல்கிறார். வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் கூட லண்டனில் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி வெள்ளைக்காரனுக்கு துதிபாடிகளாக அடிமை சேவனம் செய்தவர்கள் தேசபக்தி வகுப்பெடுப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. திராவிட இயக்கம் என்பது இவர்களுடைய சித்தாந்தம் கிடையாது.
இந்த மண் என்பது தோண்ட தோண்ட இந்த மண்ணில இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் தெய்வ திருமணிகள் தான் கிடைக்கிறது. அப்படியே பெரியாரும் அண்ணாவுடைய சிலைகள் எங்குமே கிடைப்பது கிடையாது. இவர்களை மீண்டும் நான் போலி போராளிகள் என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை இவர்கள் வைத்துக் கொண்டால் மட்டுமே இவர்களுடைய அரசியல் பிழைப்பு ஓடும். ஏனென்று சொன்னால் ராஜாஜியால் முடியாது என்று சொல்கிறார்கள். அதே ராஜாஜியிடம் ஆலோசனை கேட்டுத்தான் மணியம்மையை இவர்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இவர்கள் சொல்லுது பாஜக வளராது வளராதுன்னு சொல்லி எப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். தற்பொழுது எத்தனை இடங்களில் வென்றிருக்கிறார்கள், வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது என்பது சான்று. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆளுநர் அவருடைய கடமையை செய்கிறார். அவருடைய கடமைகளில் குறிக்கிடக்கூடிய குள்ளநெறிகளாக இருந்து கொண்டு ஊழையிட வேண்டாம். நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஊழை செயல்படுத்துங்கள். பாஜக வெல்லும்.